வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிட்டாச்சி மினி 20 70 70ல் ரெண்டு வண்டியும், ஹிட்டாச்சி மினி 20ல் ஒரு வண்டியும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி டு ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2013 மாடல், கேரளா இன்வாய்ஸு, டிஎம் 20 ஹிட்டாச்சி மினி வண்டிங்க. இது ட்ராக்கு பின்புஸு எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது, வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து இன்வாய்ஸ் வந்து கேரளா இன்வாய்ஸு. உங்களுக்கு யாருக்கான தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி வண்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்க. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ஆகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரண்டில் டோசர் இருக்குது, தள்ளிடுறது ட்ராக்கு மோட்ரு அண்டர் பாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இன்வாய்ஸு. ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு சில இடத்துல கிடைக்குது ஒரு சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வண்டியை பார்த்து அட்வான்ஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லாட்டி லோக்கல் ஃபைனான்ஸில் ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்கிக்கொள்ளலாம். லிமிட்டெடில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வாங்க முடியல, அதை என்னென்னு பார்த்துக்குங்க. வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2016, இந்த வண்டி 2016 மாடல், ஹிட்டாச்சி 70. இது ஹிட்டாச்சி 70 மாடல் 2016. இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்வாய்ஸ். மற்றபடி இது இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு அண்டர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குது. ட்ராக் மோட்டர் ஆயில் லீக்லாம் எதுவுமே கிடையாது, வண்டி தெளிவாக இருக்குது. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்சத்துக்கு கிடைக்குங்க. 2016 மாடல் தமிழ்நாடு இன்வாய்ஸு ஹிட்டாச்சி 70 15 லட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எடுத்துக்கொள்ளலாம். மேனியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எர்த்வொர்க் மட்டும்தான் ஓடி இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அடிபிடிலாம் ரொம்ப கம்மியான ஓட்டமாக ஓடின வண்டி தான். யாருக்கேனும் உங்களுக்கு இந்த வண்டி தேவைப்படுங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வண்டி விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வண்டியும் இது மாதிரி விற்பனை செய்து கொடுக்கலாம். இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல், விலை வந்து 15 லட்சத்துக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2015 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல் தமிழ்நாடு இன்வாய்ஸ் ஹிட்டாச்சி 70 EX70. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாகவே இருக்குது, வண்டி ஓரளவுக்கு தெளிவாகவே இருக்குது. ட்ராக்கு ஆயில் லீக்லாம் எதுவுமே இல்லை. 15 மாடல். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14.5 சொல்கிறாங்க, ஒரு 14 லட்சத்தை கிடைக்கு 14 லட்சத்தை அனுசரித்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த மூணு வண்டியில் ஏதாவது வண்டி உங்களுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மினி ஹிட்டாச்சி தான் பார்த்தாருங்க, மினி ஹிட்டாச்சி பார்த்து அட்வான்ஸ் போட்டார். அட்வான்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா
லிமிடெட் ஃபைனான்ஸில் லோன் ரெடி பண்ணாப்புல இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸ்லேயே ஒரு நாலு ஃபைனான்ஸில் ரெடி பண்ணிட்டாப்புல நாலுலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிலே பண்ணுறாங்க. அவரோட ஃபால்ட்டு, அவரோட சிவில் கம்மியாக இருக்கா, இல்லை லிமிடெட்டில் வந்து மினி ஹிட்டாச்சிக்கு தரமாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது வந்து தருவாங்க, அவங்களோட சிவில் ரிப்போர்ட் நல்லா இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக தருவாங்க. இவர் ஒவ்வொரு ஃபைனான்ஸு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸை நம்ம டாக்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் பண்ணிடுறாங்க. நாலு ஃபைனான்ஸுங்க போது என்ன ஆகுதுங்க, கிட்டத்தட்ட அதிலேயே 16 நாள் ஆகி போயிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி சிரமங்களை தவிர்த்துருங்க. ஃபைனான்ஸாக முன்கூட்டியே விசாரிச்சுக்குங்க. விசாரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வண்டி எடுக்கலான் ஐடியா இருக்கேன், என்ன மாடல் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க. என்ன மாடல் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிற அவங்ககிட்டே ஒரு நிலவரம் கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. அதை பார்த்து நம்ம இன்சியல் அமௌண்ட் எவ்வளோ போடணும், எவ்வளோ லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி 16 மாடல் பார்க்கலாம், 5 மாடல் பார்க்கலான் இருக்குங்க. எவ்வளோ லோன் கிடைக்கும், இன்சியல் அமௌண்ட் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகி வந்துக்கலாங்க. என்ன மாடல் பார்த்தா நம்ம கரெக்டாக எவ்வளோ போடலாம், எவ்வளோ இஎம்ஐ கட்டலாம் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு விளக்கம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வண்டி அட்வான்ஸ் போடாமல் ஃபைனான்ஸ்லையும் விசாரிச்சுருங்க. என்ன மாடல் எடுத்தால் எவ்வளோ லோன் கிடைக்கும், எவ்வளோ நம்ம கையிலிருந்து போடுற மாதிரி இருக்கும், அந்த விவரங்களை எல்லாம் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நமக்கு ஓகே, 10 மாடல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 16 மாடல் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதம் இஎம்ஐ இவ்வளோ வரும், ஒரு அப்ராச்மெண்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நம்ம ஃபைனான்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஃபைனான்ஸில் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப லேட்டாகி போச்சுங்க. ரொம்ப லேட்டாகி போச்சுன்னா அங்கே அட்வான்ஸ் போட்டவங்களுக்கும் சிரமம், அந்த மீடியேட்டருக்கும் சிரமம், பார்ட்டிக்கும் சிரமம். இவ்வளோ சிரமங்கள் ஏன் எதுக்குங்க? வண்டி வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா முதல்லே வந்து ஃபைனான்ஸ்காரங்களை பேசி கன்சல்ட் விவரங்களை சொல்லி எவ்வளோ இந்த மேற்கொண்டு எவ்வளோ போடலாம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் பேசிக்கங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ சிரமங்கள் இருக்காது, ஈஸியாக வண்டி எடுத்து ஓட்டி டியூ கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக இஎம்ஐ எவ்வளோ வரணும், 2 வருஷத்துக்கு போடலாமா 3 வருஷத்துக்கு போடலாமா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா. இந்த 3 வண்டியில் ஏதாவது உங்களுக்கு வண்டி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.